யா சார், நான் செக்யூரிட்டி பேசுறேன். ஃபேக்டரியில போலீஸ் நுழைஞ்சிருச்சு. விஷயத்தை உடனே அண்ணனுக்கு தெரிவிச்சிரு, அவர் பார்த்து பாருங்க. டிரைவர் வண்டி என்ன ஏர்போர்ட்டுக்கு விடு. Sir, smart operation. Thank you. உங்க துணிச்சலான செயலால சர்மா ஒரு கிரிமினல் பிசினஸ் மேன்ங்கிறத சட்டத்துக்கு அடையாளம் காட்டிட்டீங்க. அதே சமயம் சர்மா தப்பிச்சு போறதுக்கு அவர்தான் காரணங்கிறதையும் அடையாளம் காட்டிட்டாரு. மிஸ்டர் ராஜேந்திரன், நீங்க என்ன சொல்றீங்க? தனி ஒரு மனுஷனா சாதனை பண்ணணும், குடியரசு தினத்துல கவர்னர் கையால மெடல் வாங்கி குத்திக்கணும், அது நியூஸ் பேப்பர்ல போட்டோட வரணுங்கிற ஆசையில சில போலீஸ்காரங்க முட்டாள்தனமா நடந்து குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுறாங்க. சர்மா ஃபேக்டரியை ரெய்டு பண்ண போறத சீனியர் ஆபீசர்ஸோட ப்ராப்பரா பிளான் பண்ணியிருந்தா சர்மா தப்பிச்சு போயிருக்க முடியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஒரு டீம் ஒர்க், நாட் அன் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ். சார், உங்க தலைமையில 10 லாரி போலீஸோட போய் சர்மாவை அரெஸ்ட் பண்றதுக்கு அவன் கள்ளக்கடத்தலோ கள்ள சாராயமோ ப்ராஸ்டியூஷனோ நடத்தல. நேற்று வரைக்கும் சமுதாயத்துல பெரிய அந்தஸ்து இருந்தவன் சர்மா, அவனை சரியான ஆதாரம் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் அந்த ஆதாரங்களை தேடி நான் தனியா போனேன். கவர்னர் கொடுக்குற மெடலுக்காகவோ என் போட்டோ பேப்பர்ல வரணுங்கிறதுக்காகவும் நான் அந்த காரியத்துல இறங்கல. ஒரு கிரைம் பிரான்ச் ஸ்பெஷல் ஆஃபீஸருங்கிற முறையில் என் கடமையை தான் நான் செஞ்சிருக்கேன். எதை கடமைன்னு சொல்றீங்க விக்னேஷ்? இன்னைக்கு குற்றவாளியா தப்பிச்சு போன சர்மா நாளைக்கு நிரபராதியா திரும்பி வரதுக்கான அவகாசத்தை தான் நீங்க அவனுக்கு கொடுத்துருக்கீங்க. வாரண்டு சொல்ற காக்கி சட்டையை விட வாயிலா கேட்கிற கருப்பு கோட்டுக்கு தான் பலம் அதிகங்கிறத நீங்க என்ன புரிஞ்சுக்கல. சார், சர்மா குற்றவாளிங்கிறதுக்கான ஆதாரம் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. அவன் இன்னைக்கு வேணா தப்பிச்சு போயிருக்கலாம், ஆனா அவனை எப்படியும் அரெஸ்ட் பண்ணிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மிஸ்டர் விக்னேஷ், திறமைசாலிகளை விட அனுபவசாலிகள் கத்துக்கிட்டது தான் அதிகம். பெஸ்ட் ஆஃப் லக். மிஸ்டர் விக்னேஷ், சர்மா சம்பந்தப்பட்ட கேஸை டீல் பண்றதுக்கு நான் உங்களுக்கு முழு அதிகாரம் தரேன். இந்த ஃபைல் உங்ககிட்ட இருக்கட்டும். பி கேர்ஃபுல். ஹாய் விக்னேஷ். ஏய் அனந்த், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கான்ஸ்டபிள் இருந்து கமிஷனர் வரைக்கும் எல்லாரும் ஒன்றை பற்றி தான் பேசுறாங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நான் உன் ஃப்ரெண்டுன்றதால எல்லாரும் என்ன கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. நான் உன் ஃப்ரெண்டுங்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா உனக்கு மறந்து போச்சுல. மறந்து போச்சா? என்னடா சொல்ற? என்னடா, ஒரு வாரமா ஆளை வீடு பக்கமே காணோம். அப்பா கூட கேட்டாரு தெரியுமா? அப்பா கேட்டாரா? அப்போ இன்னைக்கு மதியான சாப்பாடு உங்க வீட்டுல தான். ஆமா, இந்த செலிப்ரேஷன் பார்ட்டி எதுவும் கிடையாதா? ஏய், சர்மாவோட ஃபேக்டரிக்கு நான் சீல் தான் வச்சேன், வேலைக்கு வாங்கலப்பா. Excuse me. In the car. Yes, on the car. Beautiful. You are also beautiful. Excuse me. Don't mistake me. I would never mistake you. Get in. Thank you. Sir, car na idda sir car. Painting fantastic. Air cooler A1. சீட் உங்க ஹார்ட் மாதிரி அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. எங்க அப்பா பிரிட்டன்ல இருக்காரு, எங்க அண்ணா லண்டன்ல இருக்காரு. லண்டன், பிரிட்டனா? என்ன பண்றது சார், இந்த மாதிரி ஒரு காரை ஓட்ட எனக்கு கொடுத்து வைக்கலையே சார். இந்த காரை ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை ஓட்டி பார்க்கலாமா? எனி அப்ஜெக்ஷன்? நோ அப்ஜெக்ஷன். தேங்க் யூ. இந்தாங்க சாவி, நான் வர வரைக்கும் என் கார்ல உட்காந்துருங்க. என்னடா, முன்ன பண்ண தெரியாத பொண்ணை நம்பி கார் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். போடா, முன்னையும் பின்னையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா நான் காரையே கொடுத்தேன். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள். ஏய் மிஸ்டர், யாரு இந்த கார்? இந்த காரா? தற்சமயம் என் காரமா நினைச்சுக்கீங்களே. என்ன விஷயம்? வாட் மேட்டர்? அரசாங்க காரை திருடி வந்துட்டு ஓங்காரனா சொல்ற யார் ராஜீப்ல? திருட்டுக்காரா? சார் சார் சத்தியமா சொல்றேன் சார், இந்த காருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சார். இந்த வண்டியில ஒரு பொண்ணு ரேஸ் குதிரை மாதிரி வந்தா சார், ஆனா பாக்கிறது ரொம்ப அழகா இருந்தா சார். அவ என் ஃபாரின் காரை ஓட்டி பார்த்து வரணும் கொண்டு போனவ திருப்பி வரவே இல்லை சார். ஐ ஆம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் ஹர் சார். எங்க சாவி? இந்த வண்டி சாவி தானே சார், இந்தாங்க சார் சாவி. ஐ ஆம் இன்னசென்ட் சார். என்னையா சார், எங்க வீட்டுல சொல்லிடாதீங்க சார், அப்புறம் என்ன வெளியே அனுப்பிச்சிருவாங்க சார், அப்புறம் நான் சோத்துக்கு. இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள், அதை கொஞ்சம் புதுமையா கொண்டாடணும் உன் தம்பியும் தங்கையும் ஆசைப்பட்டாங்க. அதுல நான் ஒரு பார்ட்னர். டைம் வேஸ்ட் பண்றீங்களே. சரி இந்தா சீக்கிரம் கேக் வெட்டுங்கடா. உங்க கையால கேக் சாப்பிடணும். ஈவினிங்ல இருந்து வெயிட்டிங். அவ்வளவுதானே? 1 2 ஹேப்பி பர்த்டே டு யூ. ஏம்பா, நானும் கிளம்புல இருந்து கேட்டுக்கிட்டே வரேன், எங்க போறோம்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. போனதுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவேன். இதுலயும் சஸ்பென்ஸா? நம்ம வீடுதாம்மா. நம்ம வீடா? டேய் விமல், வாடா வீட்டை சுத்தி பார்க்கலாம். ஏம்பா இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கீங்க, என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. வீடு ரெடியான உடனே ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். விக்னேஷ், என்னை பொறுத்த வரைக்கும் பிறந்த நாள் தான் நல்ல நாள். வீடு எப்படி இருக்கு? வீடு நல்லா இருக்கு, பட் சிட்டியை விட்டு ஏன்பா இவ்வளவு தூரம் தள்ளி கட்டிருக்கீங்க? விக்னேஷ், கட்டுக்கோப்பான நம்ம குடும்பம் காலாகாலத்துக்கு ஒற்றுமையா இருக்கணுங்கிறது உங்க அம்மாவோட ஆசை. அதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட லட்சியம். உனக்கும் உன் தங்கைக்கும் தம்பிக்கும் கல்யாணம் ஆயிட்டா, அதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கை இந்த வீட்டுல தான். ஏன் ஒருத்தனுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு நீ நினைக்கலாம். உங்க கல்யாணத்துக்கு பின்னாடி நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வாரமும் இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரணும். என் பேர பசங்களோட நான் கொஞ்சம் விளையாடணும். மறுபடியும் நீங்க எப்ப வருவீங்கன்னு உங்களுக்கான எதிர்பார்த்துக்கிட்டேன். சரிப்பா, இந்த புல்டோசர் எதுக்கு? நாள் தவறாம நீச்சல் குளத்துக்கு போறது உங்களுடைய பழக்கம். அதுக்காக உனக்காக ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்ட போறேன். அந்த வேலையும் இன்னும் ஒரு மாசத்துல முடிஞ்சிடும். பாப்பா உள்ள போலாம். Good morning, Vigneshwar. என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமே. போலீஸால தேடப்படுற ஷர்மாவோட எல்டர் பிரதர், வாண்டட் விஐபி லிஸ்ட்ல இருக்கிற பிசினஸ் மேன் அமர்நாத் தானே? சைலண்டா இருந்தாலும் என் ஜாதகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களோட கொஞ்சம் பர்சனலா பேசணும். எனக்கு குழந்தை, குட்டி, குடும்பம் எதுவும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே வாரிசு என் தம்பி தான். அவனுக்கும் அடுத்த மாசம் கல்யாணம். அவன் தாலி கட்ட வேண்டிய கையில நீங்க விளங்க மாட்டேன்னு நினைக்கிறது அவ்வளவு நல்லா இல்லை விக்னேஷ். போதைப் பொருளை உபயோகிச்சு பொதுமக்கள் பாதிக்கப்படுறான்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? செத்து தொலைட்டுமே, ஜனத்தொகையாவது குறையும். கஞ்சி அடிக்கிறவனையும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவனையும் திருத்தி டாக்டர் விஞ்ஞானி ஆக்க போறீங்க. நோ சான்ஸ். நல்ல லாஜிக் மிஸ்டர் அமர்நாத், ஐ லைக் இட். ஓடுற ட்ரெயின்ல இருந்து தவறி விழுறவனையும் தற்கொலை பண்ணிக்கிறவனையும் எங்களால தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா தள்ளி விட்டு சாகடிக்கிறான் பாருங்க, உங்க தம்பி ஷர்மா மாதிரி, அவனை எங்களால தடுத்து நிறுத்த முடியும். லோக் மிஸ்டர் விக்னேஷ், கேஸ், கோர்ட், ஜெயில் இதெல்லாம் நான் நினைச்சா முடிக்கும், நினைச்சா திறக்கும். அதுக்காக என் சின்ன விஷயத்துல உங்க அதிகாரத்தெல்லாம் தலையிட விரும்பல. அதனால என் தம்பி தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ற ஆதாரம், ஐ மீன் உங்க கையில இருக்கிற ஃபைல், அதை என்கிட்ட கொடுத்துட்டா என் ப்ராப்பர்ட்டிஸ்ல பாதி உங்களுக்கு தரேன். லஞ்சமா? உங்க எதிர்கால நிவாரண நிதி. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பையில நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க தம்பி எங்க இருக்காருன்னு மட்டும் எங்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிட்டா என் ப்ராப்பர்ட்டிஸ்ல பாதி உங்களுக்கு தந்துடுறேன். என்ன கிண்டல? முடிவா என்ன சொல்ற புரியலையா? உன் தம்பிக்கு நீ கல்யாண பத்திரிக்கை அச்சடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் அரெஸ்டான செய்தி நீ பேப்பர்ல படிப்பேன்னு சொல்றேன். மிஸ்டர் அமர்நாத், யூ மஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ. டைம் பர்மிஷன். அன்பனே நீண்ட நாள் உறவிது. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் இப்படி வரீங்களா? இதோ வந்துடுறேன்டா. ஆமா, என்ன விஷயம் கூப்பிட்டீங்க? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல? ஆமா, சாந்தி. நானும் அவ்வளோ காலேஜ் மேட். அதுக்கு என்ன இப்போ? நேற்று நானும் உங்க தங்கச்சியும் காலேஜ் விட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல உங்க தங்கச்சிய பீச்சுக்கு வரியானா கை பிடிச்சி இழுத்துட்டாரு. நிஜமாவா? உங்க பாட்டி மேல சத்தியமா சொல்றேன். ஏண்டா ராஸ்கல், எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சியை பீச்சுக்கு கூப்பிட்டுருப்பேன். எவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருப்பேன். உங்க பேர் என்ன? சண்முகம். உங்க பேர் என்ன? சுவாமிநாதன். ஐயோ சார், ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்து போச்சு சார். இந்த பிரச்சனை உங்களுக்கு இல்ல, அந்த பிளாட்ல உங்க மாதிரி ரெண்டு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு. என்ன மன்னிச்சிருங்க சார், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். டேய் சண்முகம், நீ என்ன பயந்து ஓடுறீங்க? நீ போலீஸ் ஆபீசர்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா? ஏய், இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. நான் யாரு நத்து? ஏய், வராத வராத வராத, பக்கத்துல வராத. என்ன பக்கத்துல வர? அரெஸ்ட் பண்ண போறியா? வாரண்ட் இருக்கா? இல்ல உன் மனசுல தைரியம் இருக்கா? நீ சரியான ஆம்பளை இருந்தா ஏய் என்ன பண்ற? கை விடு. ஏய், ஓ என்ன இது? ஒரு வயசு பொண்ணு பட்ட பகலை கை பிடிச்சி அடிக்கிற? சரி பிடிச்சிட்டல, கடைசி வரைக்கும் கண் கலகாம வச்சு காப்பாத்து. படிச்ச பொண்ணு தானே நீ? பப்ளிக் பிளேஸ்ல இப்படி கரெக்டா பண்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்பா? சிட்டி போலீஸ்ல ஒரு அழகான போலீஸ் ஆபீசர் என்னோட லவர், அதா நீ. டிஐஜி ஆஃப் போலீஸ் என்னோட அப்பா. இவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிற என்ன டெய்லி வந்து பார்க்காம இருக்கிறதுக்கு நீதான் வெக்கப்படணும். ஏ குல்ஃபி சாப்பிடலாமா? குல்ஃபி இனி தினி எப்ப பார்த்தாலும் தின்ன வேண்டியது, ரோட்ல கலாட்டா பண்ண வேண்டியது, இதெல்லாம் வண்டியில ஏறி நீ. போட்டனா? அப்பா தூங்கிட்டாரா? என்ன கேட்டாரா? இல்ல. ரம்யா, என்னது அப்பா குரல் மாதிரி இருக்கு? மாதிரி இல்ல, அப்பா தான். நீங்க இன்னும் தூங்கலையாப்பா? சாப்பிடாம தூங்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லையா? நீ சாப்பிடாம நான் சாப்பிட கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லிருக்காங்கம்மா. ரம்யா, உன் வாட்சி சரியா டைம் காட்டுறதுலன்னு நினைக்கிறேன். ஏன் டாடி அப்படி சொல்றீங்க? இல்ல நேரங்காலம் தெரியாம வீட்டுக்கு வர்றிய, அதனாலதான் சொல்றேன். அது ஒண்ணு இல்ல டாடி, இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. யாரோ விக்னேஷ்ன ஒரு போலீஸ் ஆபீசர் நியூசன்ஸ் கேஸ்ல என்ன அரெஸ்ட் பண்ணிட்டான். என்னது? டிஐஜி ராஜேந்திரனுடைய பொண்ணுன்னு தெரிஞ்சுமா அவனை அரெஸ்ட் பண்ணா? நீங்க வேற டாடி, டிஐஜி என்ன மினிஸ்டர் டாக்டர் கூட அரெஸ்ட் பண்ணுவா போல இருக்கா? அப்புறம் என்னாச்சு? நான் யாரு விடுவானா? அந்த டுப்பாக்கு ஒரு எடுத்த காசு போன் அடிச்சு பேசினேன். ஐஜிக்கும் லா மினிஸ்டர். லா மினிஸ்டரா? அவர்தான் ஊர்ல இல்லையம்மா. தெரியுமே, அதனால உங்க வைஃப் கிட்ட பேசினேன். அவருக்கு தான் என்ன கல்யாணம் ஆகலையே? சந்தேகப்பட்டது சரியா போச்சு. டவுட் லைசன்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடாத விடுமா, கதை என்ன கதை? ஆமா கதை. எங்க விட்ட? போன் போன் ஆ போன் ரைட். நான் போன் பண்ண 5வது நிமிஷத்துல ஐஜி வந்துட்டாரு. விக்னேஷ்வர் கூப்பிட்டாரு. இது பாரு தம்பி, இனிமே நீ ரம்யா நிரல டச் பண்ண கூட உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு ரொம்ப சீரியஸா சொல்லிட்டாரு. இவ்வளவு நடந்தும் கூட கொஞ்சம் கூட சூடு சுரணை இல்லாம உன் கூட கும்மாளம் போட்டிருக்கான் இல்ல? ரம்யா, நீ விக்னேஷ் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு நான் மறுப்பு சொல்லல. ஆனா வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ட கண்ட இடத்துல சுத்துறது எனக்கு பிடிக்காது. டெய்லி ஒரு தடவை விக்னேஷ் பாத்துக்கலாமா? சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான். ஏய், உண்மையை சொல்லு, நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடுவே நீ? I'm so sorry. It's all right. வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஐயோ, இன்ஜின் ப்ராப்ளமா? ஓ, a beautiful girl has a problem. நீங்க தரங்க. Hi. Boyfriend? இல்ல, அப்பா. இப்போ ட்ரை பண்ணுங்க. நீங்க? I'm Vignesh. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசர்னா இப்படி தான் இருக்கணும். எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு உங்கள மாதிரி ஒரு 5 நீங்க ஒருத்தரே போதும், எல்லாம் ப்ராப்ளம் இல்லாம நடக்கும். Thank you. Oh, you're welcome. It's my pleasure. Any time உங்களுக்கு ப்ராப்ளம்னா tell me. Madam, உங்க அப்பா ரொம்ப ஸ்மார்ட். தாத்தா, நல்ல சாஃப்ட் ஹேண்ட் உனக்கு இருக்கு. நீ எவ்வளவு அழகா வண்டி ஓட்டற பாத்தியா? ஆமா, சர்க்கஸ்ல குரங்க கூட காரணல ஓட்டுது. போயா, நீ கூட தான் ஓட்டற. என்ன இங்க இருந்து மாருதி? ஆமா, TNO 1B6200 ரிப்பேர் ஆயிருந்தது. ஓனர் எடுத்து போயிட்டாங்க. ஓனரா? நான் தான் என் ஓனர். என் பொண்டாட்டி எவனாவது தள்ளிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, என் காரை யாரோ தள்ளிட்டு போயிட்டாங்களே. இங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு? வா வா. ஐயோ, பொண்ணு வண்டி நல்லா ஓட்டறல? விக்கி, உன்ன மாதிரி 5 இல்ல, நீ வரது போதுமே. கார் திருட்டு நீ? ஐயோ, கார் சாவி அங்கே விட்டு வந்துட்ட போல இருக்கு. ஐயோ, நீ ஒரு போலீஸ் ஆபீசரா இரு, நான் எடுத்துட்டு வரேன். போ போ. யாரு கிண்டல் அடிக்கிற? ஏய் குண்டு பூசணிக்கா, என்ன உனக்கு கொழுப்பு நிறைய ஆயிடுச்சு? வீட்டுக்கு நடந்தே போ, உடம்பு இளைக்கும். சார், எஸ், உங்களுக்கு வீட்ல இருந்து ஃபோன். Thank you. ஹலோ திவ்யா, என்ன இது? ஓ, ஐயோ கேரியோ, என்ன விஷயம் சொல்ல? நீங்க சொன்ன எல்லா மேட்டர்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். குட். இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? சர்மா சிங்கப்பூர்ல இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம். I will take care of it. Yes sir. ஏய் விக்னேஷ், அமர்நாத் விஷயத்துல நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். I know. ஏய் நான் சொல்றேன் அவனை பத்தி. I know. நீ ஏறு வண்டியில. Come on. என்ன ரெண்டு பேருக்கும் தூக்கம் வரலையா? ஒரு முக்கியமான வேலை இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும்? முக்கியமான வேலையா? அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? டேய் நீ சொல்லுடா. நீ சொல்லு. நீயே சொல்லுடானா. நான் என்ன வெளிய இருக்கவா? நீங்க ரெண்டு பேரும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன? நாங்க முடிவு பண்ணி ரொம்ப நேரமாச்சு. நீ எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவி? சின்ன உதவியா பெரிய உதவியா? பெரிய ஒரு ஸ்மால் உதவி. ஒரே ஒரு கையெழுத்து. பக்கத்துல மிலிட்டரி ஆஃபீஸர் தூங்குறார். எக்ஸாமினேஷன்ல ரெண்டு பேரும் ஃபெயில். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல அப்பாவுக்கு தெரியாம நான் கையெழுத்து போடணுமா? ஐயோ எல்லாம் எப்படிதான் போலீஸ் ஆஃபீஸர் ஆனியோ. அடுத்த மாசம் எக்ஸாம், அதுக்குள்ள எப்படி மார்க் ஷீட் வரும்? அண்ணா இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடு. ஏய் விமல் அந்த பையனா குடுறா. வெத்து பேப்பர்ல எதுக்கு கையெழுத்து? நீ கையெழுத்து போடு, மேட்ரை நாங்க ஃபில் பண்ணிக்கிறோம். ஒண்ணு வேணாம், நீங்க முதல்ல மேட்டர் சொல்லுங்க, நானே எழுதி கையெழுத்து போடுறேன். எனது உத்தியோகத்தில் எதிரிகள் இருப்பதாலும் அதனால் என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்றால் எனது தம்பி தங்கை இருவரும் உயிருடன் இருக்க மாட்டார்கள். ஆகவே நான் எனது பதவியை ராஜினாமா செய்கிறேன். இப்படிக்கு விக்னேஷ்வர். எனக்கு அக்கா மட்டும் உனக்கு போன் பண்ணலனா நீ ஸ்விம்மிங் பூல குதிச்சிருப்ப. குதிச்சிருந்தா நீ செத்து போயிருப்ப. அதுக்கப்புறம் நாங்களும் செத்து போயிருப்போம். நீ போலீஸ் உத்தியோகத்துல இருக்கிறதுனால தானே உனக்கு ஆபத்து. உனக்கு இந்த வேலை வேணாம், நமக்கு இப்ப இருக்கிற வசதியே போதும். அப்படி காசு பத்தலனா நான் வேணா வேலைக்கு போறேன்னா. நானும் வேலைக்கு போறேன். திவ்யாவும் விமலும் அதுக்காக பாசத்துக்கு அடிமைப்பட்டு வேலையை ராஜினாமா பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை. நான் மிலிட்ரியில சேரும்போது எங்க அம்மா கவலைப்பட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மிலிட்ரிக்கு போறதை நினைச்சு உங்க அம்மா கவலைப்பட்டான். ஆனா நீ போலீஸ்ல சேர்ந்து நினைச்சு நான் பெருமைப்பட்டேன். என்ன அப்பா வேலைக்கு போக சொல்றாரு, தம்பியும் தங்கி உயிரை காப்பாத்திக்க சொல்றாங்களேன்னு குழப்பமா இருக்கா விக்னேஷ்? குழப்பமே இல்லப்பா. இதுவரைக்கும் அண்ணங்கிற முறையில் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி வச்சேன். ஆனா இந்த விஷயத்துல அவங்களை ஏமாத்துறதை தவிர வேற வழி தெரியல. குட் நைட். ஹேண்ட்ஸ் அப். ஐயோ ஏயா துப்பாக்கிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? ஐஸ் வச்சதெல்லாம் போதும். இங்க எதுக்கு வந்த? கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த. கமிஷனர் ஆபீஸ் அங்க இருக்கு, இங்க இல்ல. டியூட்டி நேரத்துல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? இல்ல பாட்டி நான் என்ன சொல்றேன்னா ஒன்னும் சொல்ல வேணாம். முதல்ல இடத்த கலப்பிடுவோம். வெளியே உங்க அப்பா வந்துட்டாரு, இன்னும் பிடிச்சது கொன்னே விடுவாரு. நான் நம்ம விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டேனே. வாயை திறந்து கொன்னுடுவேன். ரூம்ல போய். ஓகே சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். பரவாயில்ல உட்காருங்க. தேங்க்யூ சார். விக்னேஷ், நேற்று ஸ்விம்மிங் பூல்ல பாம்பு அடிச்சதுல தெய்வாதீனமா தப்பிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இனிமே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா என்னாச்சு? அது 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 ஒன்றும் இல்லை, வயிற்றுல எலி வலி வலி 2 days ஒரே கொள்ள. ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முக்கியமான விஷயம் சொல்றேன், நீங்க ஏதோ ஜாலி மூட்ல இருக்கீங்க. நோ, எஸ் எஸ், உங்களுக்கு ஸ்டமக் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, வேற ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. மிஸ்டர் விக்னேஷ், என்னது எது? ஓ, அதாவது வந்து வீட்டுல பேண்ட் கீஞ்சி ஷூவை தச்சு அது பாலிஷ். ஐம் சாரி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பாம்பு அடிச்சதுல உங்க மூளை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஆபீஸ்க்கு இந்த மாதிரி வருவீங்களா? எதுக்கு ஒரு வாரம் லீவ் போட்டு குற்றாலத்துல போய் தங்குங்க. பிளீஸ் டேக் ரெஸ்ட். ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல்ல உயிர் தப்பிச்சிருக்கேன். இதெல்லாம் உலவர் என்கிட்ட சொல்றது இல்லையா? அதுக்கு இப்ப என்ன பண்ணுன்ற? இன்னைக்கு ஈவினிங் 7 to 11 என் கூட இருக்கணும். சரி, இருக்கேன். போ, இறக்கி விடு. போச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை. நீ வெளியே நிஷா லவ் பண்ணும்போது பார்த்து பண்ணிடணும். விக்னேஷ்பா, இன்னைக்கு ஈவினிங் தண்ணி எடுக்கலாமா? கொஞ்சம் புதுமையா இருக்குமே. இப்போ இந்த இடத்த காலி பண்ணல, வெளியே தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவேன். அது இன்னும் புதுமையா இருக்கும். ஐயோ, முகத்தை ஏகப்பட்ட கோப்பலம். என் முகத்துல தானே? பரவாயில்ல, உடம்பு சூடா இருக்குல்ல. இன்னைக்கு பண் இல்ல 2 mug பீர் சாப்பிடலாமா? மேடம், யூ ஆர்டர் ப்ளீஸ். என் பாய் ஃப்ரெண்ட் வரட்டும், அப்புறம் ஆர்டர் பண்றேன். ஓகே மேடம். பத்து நிமிஷத்தில் ரெஸ்டாரண்ட்டை மூடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்களா? ஒன் பியர். பியரா? 2 beers. 2 beers? யாருக்கு? என் பாய் ஃப்ரெண்ட்க்கு. உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வருவார் நம்புறீங்களா? ம் ம். விக்னேஷா, கவுத்திட்டியடா. ஒரு வாரத்துக்கு சொல்லு சிஸ்டர், உன்னை ஏமாத்தின அந்த காதல் துரோகி எந்த ஸ்டேஷன்ல இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடும். கைமா லாண்ட் ஆடுறான். சொல்லு சிஸ்டர். சிஸ்டர், அதான் உன் ஆளான்னு பாரு. எப்படி இருக்கான்? சினிமா ஹீரோ மாதிரியே இருக்கான். அவன் தான், விடாதீங்க. பிடிக்காத, டோன்ட் டிஸ்டர்ப். வந்து close the restaurant. Ada yamma 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 yamma, are jumma 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 jumma. Iski tanni kinni podala, ada jikku kondu yekala. போடலாமா? நீங்க ரம்மு கிம்மு போடலாமா, சும்மா கிக்கு கொஞ்சம் ஏத்தலாமா, அட உன்னை தொட்டு என்னை தொட்டு இனி நெஞ்சை தொட்டு மஞ்சம் இட்டு துள்ளி காமனூரில் கோதை மீறி கூடலாமா, ரம்யா ரம்மு கிம்மு போடலாமா, சும்மா கிக்கு கொஞ்சம் ஏத்தலாமா. என் காரை நீ எவ்வளவு வித்த? Your guy? You want to fight with me? Come on, hit me, man. No, don't shoot me. Don't shoot me. I'm sorry. No, don't shoot me. Hey. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஏற்கனவே ஒரு காரை திருடுறதுக்கு உனக்கு நான் உதவி பண்ணிருக்கேனே, அது மறந்துட்டியா? உன் பேர் என்ன? பத்மினி. இந்த மாதிரி தொழிலை ஏன் செய்யற? எங்கேயோ பிறந்து ரோட்ல வளர்ந்தேன், விவரம் தெரியாத வரைக்கும் பிச்சை எடுத்தேன், அதுக்கப்புறம் ஒரு சட்டக்காரி வீட்டுல வேலைக்காரியா இருந்தேன், கார் கூட அங்கதான் ஓட்ட கத்துக்கிட்டேன். நான் அட்ரஸ் தெரியாம பிறந்ததை விட அழகா பிறந்தது தப்பா போச்சு. சோறு போட்ட முதலாளியே தான் சொகத்துக்காக என் உடம்பு கேட்டாரு, காரை துப்பிட்டு அங்கிருந்து சைக்கிள்ல தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இருந்த இடமும் போயிடுச்சு, வயிற்று பசி, வேற வழி தெரியல, அந்த சைக்கிளை வித்தேன். அன்னையிலிருந்து தான் இந்த தொழிலே எனக்கு ஆரம்பமாச்சு. இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சம்பாதிச்சுட்டேன். இருந்தாலும் இந்த தொழில் என்னால விட முடியல. உன்னை நான் நம்புறேன், ஆனா பொய்யான கதையை சொல்லி என்ன நீ ஏமாத்திட்டதா நினைச்சா, அது உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டதா அர்த்தம். இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் நீ இந்த தொழிலை செய்ய மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். That should not be a next time. Get it? விக்னேஷ், யாரோட பேசிட்டு இருக்கேன்? உங்க அக்கா. எப்பா சொல்லவே இல்லையா? இதெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஓகே சிஸ்டர், இப்ப ரொம்ப டயர்ட் இருக்கேன், காலையில பேசிப்போம். இவங்க தானே அன்னைக்கு அன்னைக்கு உங்ககிட்ட வாயாடல அதே பார்ட்டி தான். இன்னும் கொஞ்சம் போதையில இருக்கு. இட் இஸ் இம்பாசிபிள் மிஸ்டர் விக்னேஷ். சர்மா சம்பந்தப்பட்ட ஃபைல காணும். அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு நீங்க சொன்னா நான் நம்பணும். இது உங்களுடைய அஜாக்கிரதை இல்லை, சட்டத்தை நீங்க ஏமாத்துறதுக்கு போடுற வேஷம். சர்மா சிங்கப்பூர்ல இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த நியூஸ் எங்களுக்கு தெரிய விடாம நீங்க தடுத்துருக்கீங்க. இப்ப அவனை கைது செய்யறதுக்கு ஆதாரமா இருந்த ஃபைலையும் நீங்க காணும்னு கதை ஓடுறீங்க. அமர்நாத் கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் அந்த ஃபைலை கொடுத்துருக்கீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். சார், இன்னும் 24 மணி நேரத்தில் சர்மா சம்பந்தப்பட்ட ஃபைலை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதர்வைஸ் யூ வில் பி சஸ்பெண்டட். தம்பிக்காக வெயிட்டிங்கா? யா, நானும். விக்னேஷ், என் தம்பி ஒரு குற்றவாளி தான். அதுக்கு ஆதாரம் ஒரு சிம்பிள் ஃபைல். அதை வச்சு நீங்க அவனை அரெஸ்ட் பண்ண போறதெல்லாம் ஓகே தான். ஆனா அதை எரிச்சிட்டேன். எப்படின்னு கேட்க மாட்டீங்களா? பணம் பணம் தான். எண்ணி கொடுக்கிற பணத்தை அள்ளி கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷனே கலரை மாத்தி என் பேர்ல எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் ஐ ரெஃப்யூஸ்ட். ஐயோ, பெரிய ஆளா இருப்பீங்க போல இருக்கேன். ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க மிஸ்டர் அமர்நாத். தமிழ்நாடு போலீஸோட புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் கம்மியா இடம் போட்டீங்க. நாங்க நினைச்சிருந்தா இன்டர்போலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்க தம்பியை சிங்கப்பூர்லயே அரெஸ்ட் பண்ணிருக்க முடியும். ஆனா அவரை இங்க அரெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஃபைல் உங்க கைக்கு வந்துருச்சுன்னா உங்க தம்பி இங்க வர வச்சுலாம் நீங்க நினைச்சீங்களா? அதனாலதான் ஃபைல் உங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி வசதியான இடத்துல நானே வச்சேன். ஃபைல் உங்க கைக்கு வந்துச்சு, நீங்களும் அதை எரிச்சிட்டீங்க. ஆனா வாட் அ டிசப்பாயின்ட்மெண்ட். நீங்க எரிச்ச ஃபைல் டூப்ளிகேட். ஒரிஜினல் கோர்ட்ல இருக்கு. உங்க தம்பியை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் என் பாக்கெட்ல இருக்கு. வாட் அ ட்ராஜடி. விக்னேஷ், உன்னை திறமசாலின்னு ஒத்துக்கிறேன். என் தம்பியை குற்றவாளின்னு ஒத்துக்கிறேன். ஆனா அவனை கைதியை பார்க்கிற சக்தி எனக்கு கிடையாது. பிளீஸ் அவனை விட்டுடு. உங்களை யாரு சார் இங்க வெயிட் பண்ண சொன்னது? நீங்க வீட்டுக்கு போங்க. விக்னேஷ், ஏர்போர்ட். ஷர்மாவை அரெஸ்ட் பண்ணுவீங்க, அவனை வச்சே தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தை வேரோடு அழிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா அந்த நேரத்தில் அவனை ஷூட் பண்றது தவிர எனக்கு வேற வழி தெரியல சார். ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு வழி தெரியலன்னு சொல்லக்கூடாது. பட்ட பகல்ல பப்ளிக் பிளேஸ்ல ஒரு நாயை சுடுற மாதிரி ஒருத்தரை சுட்டு கொண்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி ஜனங்க என்ன நினைப்பாங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நீங்க சுட்ட 5 புல்லட்டுமே ஷர்மாவுடைய மார்பில் பதிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவனை கொலை பண்ற நோக்கத்துல தான் நீங்க சுட்டுருக்கீங்க சார். அவன் ஒரு போலீஸ் ஆபீசரை சுட்டு கொண்டு இருக்கான். ஒரு சின்ன குழந்தையை சுடுவேன்னு மிரட்டிட்டு இருந்தா அந்த நேரத்துல நான் வேற என்ன சார் செய்ய முடியும்? ஹி வாஸ் எ கிரிமினல் பாஸ்டர்ட். ஐ அம் சாரி சார். சார், தனி ஒரு மனுஷன் தன் உயிருக்கு ஆபத்து வரும்போது எதிராளியை சுட்டு கொல்லான்னு சட்டத்துல இடம் இருக்கிறப்ப ஒரு போலீஸ் ஆபீசர் மட்டும் ஏன் சார் அப்படி நடந்து கூடாது? 3 அடி நீளத்துக்கு லத்தையும் முழங்கால் கீழே சுடுற துப்பாக்கி மட்டும் தான் போலீஸ்காரனுக்கு ஆயுதம்னா குற்றவாளி ஓடிக்கிட்டே தான் இருப்பான், போலீஸ்காரன் தேடிக்கிட்டே தான் இருப்பான். மிஸ்டர் விக்னேஷ், உங்க உணர்ச்சிகளோட வேகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஷர்மா இறந்துட்டதுனால போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்டுபிடிக்க முடியாது நீங்க நினைக்கலாம் சார். பட் அதை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. விக்னேஷ்பா, என்னப்பா விக்னேஷ் சொல்லு. நம்ம இப்ப எங்க போறோம்? துபாய்க்கு. நீ கொட்டிக்கிட்டதை முடிச்ச உடனே நேரா உங்க வீட்டுக்கு போறோம். வேண்டாமே, உன் வீட்டுக்கு போலாம். வேண்டாம் வேண்டாம், அங்க யாரும் இல்ல, எல்லாரும் புது வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால தான் சொன்னேன் உன் வீட்டுக்கு போலாம். ஏய் ஆள பாரு. மாதாயே, கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், கெடுத்துறாத. ஆட்டோ ஏத்தி விடுறேன், ஒழுங்கா அதுல ஏறி போ. ஏர்போர்ட்டை கதி கலங்குற அளவுக்கு துப்பாக்கி தூக்கி சுட தெரியுது. நிறுத்து, நானே இறக்கி விடுறேன் வாங்க. ஐயோ, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி, வீட்டுக்கு கூட்டிட்டு போல, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. இவ்வளவு நேரம் கூட்டிக்கிட்டே என்ன ஆகுது? பாப்கார்ன், ஐஸ்கிரீம், பாப்கார்ன், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இதெல்லாம் தின்னு தின்னு உங்க அப்பாவோட பேண்ட் உனக்கு ஹாஃப் பேண்ட் மாதிரி ஆயி போச்சு. உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ? ஏறு, உனக்கு ஒரு லாரி தான் வாங்கணும். வந்தாங்க தெரியாது. உங்க அப்பா எங்க தெரியாது. அமர்நாத், என் பையனையும் பொண்ணையும் விட சொல்லு. திவ்யா, போய் காரை ஸ்டார்ட் பண்ணு. அப்பா நீங்க? நான் வரேன், நீ போ. நீ போடா. அப்பா நான் இங்க இருக்க, தைரியமா போ. பயப்படாதே, போ. நான் ட்ரை பண்றேன் பா, கார் தான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ட்ரை again, do it. திவ்யா டென்ஷன் ஆகாத, டோக் குடுத்து ஸ்டார்ட் பண்ணு. மேஜரு, உன் மிலிட்ரி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டுறியா? விஜயசாகர் பொண்ணையும் பையனையும் அழகாக தான் பெற்று வச்சிருக்கேன். அவங்கள கொல்லணும்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. என்ன செய்யறது? என் தம்பியுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா உங்கள் குடும்பமே சமாதி அடைஞ்சு ஆகணும். அமர்நாத், உனக்கு பழி வாங்கணும்னா என்ன கொண்டு, ஆனால் என் பிள்ளைகளை ஒன்றும் பண்ணாத, அவங்கள விட்டுட்டு. ஏண்டா உன் வாரிசான குழந்தைங்களை நான் சாகடிக்கிறேன்னு சொன்னதுக்கே இவ்வளோ துடிக்கிறியே? என் ஒரே வாரிசான என் தம்பி அநியாயமாக கொண்டுட்டீங்களேடா. எனக்கு எப்படி இருக்கும்? வித்யாசாகர், என் தொழில் மோசமானதாக இருக்கலாம், ஆனால் எனக்கும் பந்தம் பாசம்னு எல்லாம் இருக்கு. உன் மாவன்கிட்ட நான் படித்து படித்து சொன்னேன், டே விக்னேஷா விக்னேஷா, இந்த அமர்நாத் ரொம்ப மோசமானவன், கெட்டவன், அயோக்கியன், பொறுக்கி. வேணாம் எடுத்தா எத்தனை கையெழுத்து போடுறான்னு தெரியாது, துப்பாக்கி எடுத்தா எத்தனை பேரை சுடுறான்னு தெரியாது. நான் சீரியஸாக தான் சொன்னேன், ஆனால் உமாவன் சின்ன பைய விளையாட்டாக எடுத்துக்கிட்டான். டேய், அந்த பொண்ணை வண்டியில் இறக்குங்கடா. புல்டோசர் அந்த வண்டி மேல ஏத்துங்கடா. வெட்டி எறிகிற வரைக்கும் நான் மிருகம் தான். இவனை கொன்னது. இப்ப நீ அதை கீழே போடல, உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். அரெஸ்ட்? இவன மாதிரி கிரிமினல்ஸ், கொலைகாரங்களை அரெஸ்ட் பண்றது உங்களுக்கு வக்கு இல்ல. என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்கல்ல? மாசம் ஆனா சம்பளம் எப்போ வரும், மாமூல் எப்போ கிடைக்கும் நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற இந்த போஸ்ல உயிரை விட உத்தியாகம் தான் பெருசுன்னு நினைக்கிற என்ன மாதிரி ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க. என்ன காரியம் செஞ்சாங்க? 25 வருஷம் இந்த நாட்டுக்காக பட்டாளத்தில் உழைச்ச என்னுடைய அப்பா நான் சூழல் மாதிரி சுட்டு கொண்டிருக்காங்க. தடுக்கி விழுந்த அடிபட்டு கூடாதுன்னு நினைக்கிற வயசுல இருக்கிற தம்பி தெரியாம ஆகியிருக்காங்க. கண்ணு தூசி விழுந்த கூட தாக்காது. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் என்ன நிலைமையில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இத்தனைக்கு காரணமா இருந்தவன் அந்த அமர்நாத். அவனை அரெஸ்ட் பண்றது உங்களுக்கு தைரியம் இல்லை. என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க நீங்களா? உன்ன மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்த மாதிரி நடந்துகிட்டா அந்த கொலைகாரனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பொறுமையா இருந்து விசாரணை பண்ண உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிய போகுது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. போலீஸ் ஆஃபீஸர்னா யார் சார்? மகாத்மாவை இல்ல ஏசுநாதர் பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு. அவனு ஒரு மனுஷன் தானே சார். Hey! என்ன பண்ற விக்னேஷ்? அடுத்த ஃபைனல் டெஸ்ட்டை பார்த்து சீஃப் டாக்டர் என்ன சொன்னாரு? திவ்யாவால் இனிமேல் பார்க்க முடியாது. வாட்? அது இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸில் அமர்நாத்தை பற்றி என்ன முடிவு எடுத்தாங்க? அது வந்து டேய், நான் டிபார்ட்மெண்ட்டை நம்பலை, உன்னை நம்புகிறேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, ஆஸ் அ ஃப்ரெண்ட் சொல்லு. விக்னேஷ், உன் ஃபேமிலியோட சாவுக்கு காரணம் அமர்நாத்ன்னு நீ நம்புற மாதிரி நான் மட்டும் இல்லை, நம்ம டிபார்ட்மெண்ட் கூட சந்தேகப்படுது. சந்தேகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அமர்நாத்தை கோர்ட்டில் நிற்க வச்சாலும், திவ்யா வந்து அதுக்கு சாட்சி சொன்னாலும், அமர்நாத் தான் கொலைகாரன்னு நாம் நிரூபிக்க முடியாது. ஏன்? ஏன் முடியாது? கொலை நடந்த சமயத்தில் அமர்நாத் பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தான். டாக்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அது உண்மைதான்னு சில விஐபிஎஸும் சாட்சி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நம்மளால் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணவே முடியாது விக்னேஷ். ப்ரூஃப் யாருக்கு கிட்ட வேணும்? அது வரும். அமர்நாத் தான் கொலை பண்ணான்னு எல்லாருக்கும் தெரியும். ஐ அம் கோயிங் டு கில் ஹிம். யூ ஹியர் மீ? ஒரு கொலைகாரனை கொலை செஞ்சுட்டு நீங்க ஜெயிலுக்கு போறத விட பார்வை இல்லாத உங்க தங்கச்சிக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கிறதா நல்லது. மிஸ்டர் ஆனந்த், திவ்யா குணமடைகிற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி ஐஜியோட ஆர்டர். செக்யூரிட்டி உங்க இன்சார்ஜில் இருக்கட்டும். ரம்யா, வா, வீட்டுக்கு போலாம். சரி, இந்த சமயத்துல நான் பக்கத்துல இருந்தா திவ்யாக்கு துணையா இருக்கும், விக்னேஷ்க்கு ஆறுதலா இருக்கும். மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நீ விக்னேஷோட பேசுறதும் பழகிறதும் இதுவே கடைசியா இருக்கட்டும். நான் இவரோட பழகிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு இவனையே பிடிக்கல. ஏன்? விக்னேஷ் ஒரு முரட, வெறிய, ஆத்திரக்காரன். போலீஸ் உத்தியோகத்துல இருந்தாலும் யாருகிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம கோபப்பட்டதுனால இன்னைக்கு இவங்க அப்பாவையும் தம்பி இழந்துட்டு நிக்கிறான். ஆனா ஒன்னை இழக்க நான் தயாரா இல்ல. வெரி குட், வெரி குட் மிஸ்டர் ராஜேந்திரன். உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு நினைச்சுதான் நம்ம இந்த போலீஸ் போஸ்ட்ல சேர்ந்தோம்னு நான் நினைச்சேன். ஆனா போட்டு ட்ரெஸ் கசங்கம ரிட்டையர் ஆக நினைக்கிற உங்களை மாதிரி ஆபீசர்ஸ்க்கு இந்த யூனிஃபார்ம் எதுக்கு சார்? உங்க பொண்ணோட புடவை எடுத்து கட்டிக்கங்க. இன்னொரு தடவை என் மேல கைய வச்சா உன்னை கொலை. பாடியிலேருந்து எடுத்த புல்லட் விக்னேஸ்வருக்கு டிபார்ட்மெண்ட்ல அலாட் பண்ணு. கொலகாரனா இருக்கிறதுனால தான் விக்னேஸ்வர் தலைமறைவாயிட்டு. ஸோ இமீடியட்டா அவர் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். Vignesh, you are under arrest. Mr. Kalishwaran, யார்கிட்ட பேசுறீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேத்து ராத்திரி DIG ராஜேந்திரனை நீங்க சுட்டு கொன்னிருக்கீங்க. அதுக்கு அவர் மக ரம்யாவே சாட்சி. நேத்து நேத்து என்ன நடந்ததுன்னு எனக்கு எனக்கு தெரியாது. ஒரு பாதுகாப்பு நேரத்துக்கு நீங்க அந்த கொலையை செஞ்சீங்களா? அப்ப நீங்க ஏன் தலைமறைவா இருக்கணும்? போலீஸை பத்தி உனக்கு தெரியாது. என்ன நிரபராதி நிரூபிக்க எனக்கு ஆதாரங்கள் தேவை. அது இப்போ என்கிட்ட கிடையாது. என்னால கொலைப்பழி சுமத்தினவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டுருக்காங்க. ரம்யாவையும் சாட்சியாக்கி இருக்காங்க. இந்த நிலைமையில நான் சரணடைஞ்சா நிச்சயமா என்னால் தப்பிக்க முடியாது. உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். ஏன் இந்த பத்மினியோட வீடு உங்களுக்கு பாதுகாப்பா தெரியும்? ஒரு கொலை குற்றவாளிக்கு நீ பாதுகாப்பு கொடுத்தினா அது உன்னையும் பாதிக்கணும். உனக்கு தெரியாதா? நான் ஒரு நிரபராதிக்கு தானே பாதுகாப்பு கொடுக்குறேன். ஹாஸ்பிடல் அங்க ஸ்பெஷல் வார்டில் அட்மிட் ஆகிக்கிற திவ்யா கிட்ட கொஞ்சம் பேச முடியுங்களா? போலீஸ் ஆபீசர் ஆனந்தோட பெர்மிஷன் இல்லாம திவ்யாவை பார்க்கிறதுக்கோ பேசுறதுக்கோ யாருக்கும் அனுமதி இல்லை. குட். மிஸ்டர் ஆனந்த் கிட்ட கொஞ்சம் பேச முடியுங்களா? இல்ல சார், அவர் நாளைக்கு ஈவினிங் 5 o'clock தான் வருவார். நீங்க யாரு? ஹலோ ஹலோ விக்னேஷ், என்ன இது? எனக்கே உங்களுக்கு சட்டம் அடையாளம் தெரியல. வெரி குட். எனக்கும் அதான் வேணும். போலீஸும் சரி, அமர்நாத்தோட ஆளுங்களும் சரி, நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம ஒரு நிமிஷம் குழம்புனாங்கன்னா போதும். அதுவே நான் கொலைகாரனை கண்டுபிடிக்க உதவியா இருக்கும். போலீஸ்ல இருந்து தப்பிக்கும் என்னால முடியும். என்னையும் என் வண்டியும் பயன்படுத்தி தான் இந்த கொலையை செஞ்சிருக்காங்க. ஆனா அது எப்படின்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை என் வண்டியை செக் பண்ணா ஏதாவது தடையும் கிடைக்கலாம். காரதே எல்லாம் சீஸ் பண்ணி கமிஷனர் ஆபீஸ்ல வச்சிருக்காங்களே, அங்க நீங்க எப்படி போக முடியும்? நிறுத்துமா ஏப்பா பிசி டிபார்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? தொப்பியை காணும், நம்பரை காணும், கம்பை காணும், என்ன மொட்டை மரமாக வந்து நிற்கிறேன்? என்ன கீழே விழுந்து எழுந்திரிச்சியா? சட்டையெல்லாம் அழுக்காக இருக்குது, தாடி வேற. சபரிமலைக்கு போறியா? அது அடுத்த மாதம். இப்போ நான் முஸ்தாபா மெக்கானிக் ஷெட்லேருந்து வரேன். முஸ்தாபா மெக்கானிக் ஷெட்டா? மெக்கானிக்கா? அடுத்தும் மெக்கானிக்கும் போலீஸுக்கும் வித்தியாசமே தெரியல. முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்து. ஆமா, எதுக்கு வந்த, எங்க வந்த? நீங்க புதுசா ஒரு ஜிப்சியை பிடிச்சி வச்சிருக்கீங்களாமே, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் ஏற்கனவே ஜிப்சியை பார்த்தது இல்லையா? ஏன் நீ வேற புது சாமான எல்லாம் எடுத்துட்டு பழைய சாமான போட வந்திருக்கிறியா? அது வேற அசிஸ்டன்ட் கமிஷனர் காரியா? ஏற்கனவே அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கொலை பண்ணிட்டு தலைமறைவா திருறான். அவனை வேற தேடிட்டு நாங்க அலையிறோம். வா காட்டுறேன். தூக்கிட்டியா? மூடு. நல்லா பாத்துக்க, இதுதான் கொலைகார ஆபீசர் வண்டி. ஏதாவது நீ திருடணும்னா திருடிக்க, எல்லாம் ஆப்டதை சுருட்டுறவங்களா இருக்கானுங்க. என்னப்பா பெரிய மெக்கானிக்குன்னா பேமொழி முழிக்கிற? பார்த்த உடனே தெரிய வேணாம் எதை எதை கலட்டுறதுன்னு. கலட்டுற வேலை ஓ வேலை. இது என்னது கொலகார வண்டியில் கூலிங் கிளாஸு? கூலாக கொலை பண்ணியிருக்கான் போல் இருக்கு. வெயிலில் அலையிற வேலை என் வேலை, நான் வச்சுக்கிறேன். கலட்டு கலட்டு. பட்டிக்காட்டா முட்டாய் கழிய முறைச்சு பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? என்ன பெட்ரோல் திருடன்னு பாக்குறியா? நீங்க செய்யறதைத்தான் இப்ப நான் செய்யறேன். ஊர்ல இருக்கிற வண்டி எல்லாம் உங்க மெக்கானிக் ஷாப்புக்கு வரும்போது நீங்களும் இதைத்தானே செய்யறீங்க. எனக்கு இதுதான் மிச்சம். போ, வந்த வேலையை பாரு போ. என்ன ரொம்ப யோசிக்கிற? பத்மினி சீக்கிரம் கிளம்பு, பெட்ரோல் பங்க் வரைக்கும் போகணும். கார் டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் இருக்கு. டிஐஜி கொலை நடந்த அன்னைக்கு என் கார்ல பெட்ரோல் இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? பத்மினி, ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து சிட்டி எவ்வளவு தூரம் இருக்கும்? என்ன ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நான் மயக்க தெளிஞ்சு எந்திரிச்சது இன்னொரு பக்கத்துல. அங்கிருந்து மெட்ரா சிட்டி எவ்வளவு தூரம் இருக்கும்? 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ரம்யா அவ வீட்டு வாசல்ல என்ன காரோட பாத்திருக்கா, கரெக்ட்? அது சரி, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? பெட்ரோலே இல்லாத என் வண்டி 100 கிலோமீட்டருக்கு மேல போயிருக்கேன்னா உலகாரம் ஏதோ ஒரு பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கணும். சிட்டியில 100 கணக்கான பங்க்ஸ் இருக்கு. எந்த பங்க்னு போய் விசாரிக்கிறது? ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து சிட்டிக்கு போற அளவு கூட அன்னைக்கு என் வண்டியில பெட்ரோல் இல்லை. ஸோ உலகாரம் அந்த வழியில இருக்கிற ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்ல தான் பெட்ரோல் போட்டிருக்கணும். ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து சிட்டிக்கு போற வழியில 4 பங்க் தான். கொலை நடந்த அன்னைக்கு கார்ல பெட்ரோல் இல்லைங்கிறது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இதனால் தான் ஞாபகம் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ சார், 2 நாளைக்கு முன்னாடி TNONB 3767 ஒரு வெள்ளை மாருதி ஜிப்சி உங்கள் பங்கில் பெட்ரோல் போட்டுச்சானே, உங்கள் பில் புக்கை பார்த்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? 2 நாளைக்கு முன்னாடியா? ஒரு வாரமா ஸ்டாக்கே இல்லையா? நாங்களே பெட்ரோல் வரும்போது தான் பங்கை திறந்து வச்சுட்டுருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க. ஹலோ, HSI ஹாஸ்பிட்டல், அங்கே அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆனந்த் இருப்பாரு, அவரு கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியுங்களா? ஆ, ஹலோ ஆனந்த் ஹியர். ஹலோ ஆனந்த், நான் விக்னேஷ் பேசுகிறேன். விக்னேஷ், ஏய் எங்கேருந்து பேசுகிற நீ? என்னை பற்றி கவலைப்படாத, நான் உடனே சந்திச்சாகணும். அதெல்லாம் இருக்கட்டும், எங்கே இருக்க, எப்படி இருக்க? ஐ ஹாவ் டு மீட் யூ. ஓகே, இன்னைக்கு ஓகே, தேங்க்யூ. கமான். என்ன சார், பெட்ரோல் வேணுமா? பெட்ரோல் ஸ்டாக் இல்லைன்னு போர்டு போட்டுருக்கு. லிட்டருக்கு மேலே ₹2 கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வேணா சப்ளை பண்ணுறேன். நீங்கள் வேலை பார்க்குறியா? ஆமாம் சார். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வெள்ளை மாருதி ஜிப்சி இங்கே வந்து பெட்ரோல் போட்டுச்சா? மாருதி ஜிப்சியா? ஆ, TN01B 3767 தானே? அது எப்படி எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்? சார், பெட்ரோலை போட்டுட்டு ₹500 பணம் கொடுத்தாரு. நான் போய் மீதி சில்லறையை வாங்கிட்டு வரதுக்குள்ள கார் எடுத்துட்டு போயிட்டாரு சார். அந்த ஆள் எப்படி இருந்தான்னு உன்னால சொல்ல முடியுமா? அடையாளம் சொல்ல முடியாது, ஆனா நேர்ல பார்த்தா சொல்லிடுவேன். பத்மினி, நீ நேரா ஹாஸ்பிட்டல் போய் ஆனந்த் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டு வந்துரு. எனக்கு இவன் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய், வண்டியில இரு. நான் வர மாட்டேன் சார். இதை வச்சுக்க, நான் உன்னை வீட்டில் மீட் பண்றேன். ஓகே. கேட் சீல் வச்சிருக்கு, நீங்க செவரேறு குதிச்சு வரீங்க, பயமா இருக்கு சார். பாடா, என்ன சார் இது, பூட்டின வீட்டுல பின்பக்கமா கூட்டிட்டு வரீங்க? உண்மையிலே இது உங்க வீடு தானா சார்? ரொம்ப பேசினா வாயில பூட்டு போட்டுருவேன். அன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டது இந்த ஆளா? இல்ல சார். இல்ல இது இல்ல இது நல்ல பாரு இவனா? இல்ல இது இல்ல சார். இதுல இருக்கவங்க யாருமே இல்ல சார். இதுல யாருமே இல்லையா? இல்ல சார். ஏன் சார் கண்ணுக்கு முன்னாலே அந்த ஆள் போட்டோ வச்சுட்டு கண்ட கண்ட போட்டோ எல்லாம் என்கிட்ட காட்டுறீங்களா? இந்த ஆள் தான் அன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் போட்டது. ஆனந்த் சொன்ன மாதிரி விக்னேஷ் அங்க வரல, ஆனா அவன் ஃப்ரெண்ட் பத்மினின்னு ஒருத்தி வந்திருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்? ஆனந்த் கிட்ட தகவல் கிடைக்கிற வரைக்கும் நாம இங்கேயே காத்துக்கிட்டு இருப்போம். மிஸ்டர் ஆனந்த். ஆமா, நீங்க யாரு? நான் விக்னேஷோட ஃப்ரெண்ட் பத்மினி. ஓ அப்படியா? ஆமா, விக்னேஷ் எங்க? விக்னேஷ் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு, உங்களை உடனே அழைச்சிட்டு வர சொன்னாரு. இது சார். எஸ் சார், சொல்லுங்க சார். ஆமா சார், நான் இங்கதான் இருக்கேன். அப்போ நாளைக்கு 12 மணிக்கு வரேன் சார். ஓகே. கான்ஸ்டபிள்ஸ் இங்க வாங்க வாங்க. இங்க ஒரு பொண்ணு இந்த ஜீன்ஸ் போட்டு பாத்தீங்களா? பார்க்கல சார். என்னையா டியூட்டி பண்றீங்க? போங்க தேடுங்க. என்னாச்சு விக்னேஷ்? இவ்வளவு நாளா என் ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருந்த ஆனந்த் தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கா. பிடிக்கிறதுக்காக தான் என் தங்கச்சிக்கு பாதுகாப்பா இங்க இருந்திருக்கா. முதல்ல அவளை காப்பாத்தணும். நான் ஃபோன் பண்ணிட்டு வரதுக்குள்ள அந்த பொண்ணை காணும். நிச்சயமா இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிருக்க முடியாது. அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகக்கூடாது. மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டா. எப்படி போனா எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. அவ போனது மட்டும் இல்லாம விக்னேஷோட தங்கச்சியும் காப்பாத்தி கூப்பிட்டு போயிட்டா. இதான சொல்ல வந்த? ஆனா நிச்சயமா இதை ஒரு பொண்ணு தனியா செஞ்சிருக்கவே முடியாது. விக்னேஷ் கண்டிப்பா அங்க வந்திருப்பான். நீங்க யார அவனை பார்க்கல, உங்க கண்ணில் அவன் படல. சோ உங்களை விட அவன் புத்திசாலின்னு நிரூபிச்சிட்டான். அவன் புத்திசாலித்தனத்தை பாராட்டாம இருக்கவே முடியல. குட். ஆனா ஒரு விஷயம், அவனை விட நம்ம புத்திசாலி நிரூபிக்கணும். ரத்த சம்பந்தத்தை விட காதலுக்கு பற்றுதல் அதிகம். அதனால அவன் காதலிய, அதாவது அந்த டிஐஜி பொண்ணை கடத்திட்டீங்க வந்தலாம்னு சொல்ற ஐடியா சிம்பிளா இருந்தாலும் உனக்கும் புத்திசாலி தானே இருக்கியா. அந்த பொண்ணை இங்க கடத்திட்டு வந்துட்டா விக்னேஷ் தேடிட்டு இங்கே வருவான். ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டிடலாம்னு சொல்ற. ரைட். சப்போஸ் அவன் இங்க வரலன்னா எப்படியா டவுட்? ரம்யாவோட சாவுக்கு காரணம் விக்னேஷ் தான் பிரேம் பண்றது. நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. போலீஸ்காரனாச்சு. குட். கம் கம் கம். விக்னேஷுக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படின்னு யோசிக்கிறத விட நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதா நல்லது. விக்னேஷுக்கு தெரியாத இடமா கொஞ்ச நாள் தலைமறைவா இரு. அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. ஆமா சார், உங்க ஃபீலிங் தான் எனக்கும். என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரோஹிணி ஹோட்டல் பீகாக் இன்டர்நேஷனல்ல டான்ஸரா இருக்கா. இப்போதைக்கு அவ வீடு தான் எனக்கு பாதுகாப்பு. பரவாயில்ல, நல்ல இடமா தான் செலக்ட் பண்ணிருக்க. ஹாய் ஆனந்த், எப்ப வந்தீங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? விஷயம் என்கிட்ட சொல்லக்கூடாதா? ரோஹினி, நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன். கொஞ்ச நாள் இங்கே தான் தங்க போகிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், பட் என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ரோஹினி, ப்ளீஸ். லிசன் ரோஹினி, நான் இங்கே தங்கியிருக்கிற விஷயம் ஒன்று தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. எஸ்பெஷலி டு தி போலீஸ். புரியுதா? ஹலோ, பாம்பேலிருந்து மிஸ்டர் விபின் தாஸ் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அவர் உங்க ரூம்ல வெயிட் பண்றாரு. விபின் தாஸ், இனிமேல் நீ சார்னு சொல்றது இங்க வந்து சொல்லணும். சாரி சார். நீ திருத்திக்கிற, அவ்வளவுதான். எஸ், என்ன வேணும்? விக்னேஷ், my dear Vignesh, நீ என்ன தேடி வருவேன் நான் எதிர்பார்த்தேன். ஆனா முகத்துல இவ்வளவு சேஞ்சஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வருவேன் நான் எதிர்பார்க்கல. பாவம், போலீஸ் ஆபீசரா இருந்தவன் உன்னை பார்த்து எல்லாரும் தலைமறைவா இருக்கிறது போய், இப்ப நீ அவங்கள பார்த்து தலைமறைவா இருக்கிறத நினைச்சா உள்ள சங்கடமா இருக்கு. உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன், அந்த ஆண்டவனையே பகைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த அமர்நாத்தை பகைச்சுக்க கூடாதுன்னு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லு. ரம்யாவை என்கிட்ட ஒப்படைச்சல. அட பாவி, உன்னால பெத்த ஒரே அப்பனை இழந்துட்டு தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அனாதை பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்க, அது உனக்கு பொறுக்கலையா? என் உயிரே போனாலும் சரி, உன்கிட்ட நான் ஒப்படைக்க மாட்டேன். ஓகே ஓகே ஓகே, ஒரு பேச்சுக்கு சொன்ன, நானே கூப்பிட்டு வரேன். இன்டர்காம்ல கூப்பிட்டேன். டேய், ரம்யாவை இங்க அனுப்பிச்சு வை. தனியா? தனியா. விக்னேஷ், உனக்கு வேண்டியதை நான் கொடுத்துட்டேன். வேற ஏதாவது வேணுமா? எனக்கு நீ வேணும், உன் உயிர் வேணும். விக்னேஷ், என்ன மன்னிச்சிருங்க. உன்னை நம்பாம நான் அவசரப்பட்டு சாட்சியை சொன்னதாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை இல்ல. அன்னைக்கு நடந்ததெல்லாம் எனக்கு குழப்பமா இருந்தது, அதனாலதான். ஐயா, தாடி எல்லாம் வெச்சிட்டு தேவ மாதிரி ஹேர் பெயிண்ட் பண்ணி முதல்ல நீங்க ஷேவ் பண்ணணும். படியிலேந்து இறங்கி இடது பக்கம் திரும்பி கதவை திறந்து 2 அடி எடுத்து வச்சா 2 அடி எடுத்து வச்சா என்னக்கா? ஒண்ணு இல்ல, வா. I'm sorry, it's all right. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு விக்னேஷோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தது இவ தான். இவளை ஃபாலோ பண்ணினா விக்னேஷ் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்பதே ரோகிணியை பார்த்துக்க, நாங்கள் அவளை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான ஆனந்தோட வீட்டுக்கு போயிருக்காரு. இப்ப ஆனந்த் ஒளிச்சிருக்கிற இடம் எனக்கு தெரியும். இதை உடனே விக்னேஷ் கிட்ட சொல்லி ஆகணும். இப்போ என்ன பண்ணலாம்? விக்னேஷ் இந்த வீட்டில தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவசரப்படாத. உள்ள போறதுக்கு முன்னாடி மிஸ்டர் அமர்நாத் கேட்டுக்கிறது நல்லது. என்னாச்சு? டெலிபோன் ஒர்க் பண்ணல. நான் வெளியே போய் போன் பண்ணிட்டு வரேன். நீங்க இரு. பத்மினி பேசுறேன். இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஆனந்த் இருக்கிற இடத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க ஆனந்த் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுல ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு நிக்கிறேன். அவளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் தச்சியில பார்த்தேன். விக்னேஷ், விக்னேஷ், திரு விக்னேஷ் தங்கச்சி உங்களோட புரியுங்க. வேண்டாம் விக்னேஷ், இனிமே என்ன காப்பாற்ற முடியாது. ஆனந்த் ஹோட்டல் பீகாக்ல டான்ஸ்ல இருக்க ரோஹிணியோட வீட்டில் இருக்காரு. ரம்யாவையும் தங்கச்சியும் அமர்நாத்தோட ஆட்கள் கடத்திட்டு போயிட்டாங்க. போய் காப்பாத்துங்க, போய் காப்பாத்துங்க. உனக்கு அமர்நாத்துக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ அவங்க கூட டெலிபோன்ல பேசுனது இங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இனிமே நீ எதையும் மறைச்சு பிரயோஜனம் இல்லை. சொல்லு, விக்னேஷ் குடும்பத்தை அழிச்சது அமர்நாத் தானே? ஆமா சார். டிஐஜி ராஜேந்திரன் கொலை செஞ்சது யாரு? நான் தான். நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நான் தான். உன்னால தம்பி எழுந்த அமர்நாத் ஆத்திரப்பட்டு உன் குடும்பத்தையே அழிச்சிட்டான். உன்னை போலீஸ் ஆபீசர் பதவியிலிருந்து நீக்கி உன்னை ஒரு கைதியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் விக்னேஷ். இந்த சமயத்துல உனக்கும் டிஏஜிக்கும் ஏற்பட்ட தகராற என் மூலமா அமர்நாத் யூஸ் பண்ணிட்டான். அன்னைக்கு உன்னோட புது வீட்டுக்கு போன உன்னை பின்தொடர்ந்து நானும் வந்தேன். நீ உள்ள போன உடனே உன்னோட கார் ஏர் கண்டிஷன் மிஷின்ல அமர்நாத் என்கிட்ட கொடுத்த மயக்க மருந்தை பொருத்தி ஏர் கண்டிஷனர் ஆன் பண்ணிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நாங்க பிளான் பண்ண மாதிரி கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஏர் கண்டிஷனர் வழியா வந்த காத்துல நீ மயக்கமாயிட்ட. நான் வெளியே வந்து உன்னை இடமாத்தி உட்கார வச்சுட்டு நானே காரை ஓட்டிக்கிட்டு டிஜி வீட்டுக்கு கிளம்புறேன். பெட்ரோல் இல்லாம உன்னோட கார் நடுவழியில நின்று போகணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பக்கத்துல இருந்த பெட்ரோல் பங்க்ல ஒரு பையன்கிட்ட பிளாக்ல பெட்ரோல் வாங்கி போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனேன். டிஜி வீட்டு வாசல்ல காரை நிறுத்தி டிரைவர் சீட்டை பின்னால தள்ளிட்டு நான் மறவா இருக்கிற மாதிரி உக்காந்து என் மடியில் ஒன்றை உட்கார வச்சு வெளியே போன டிஇஜிக்காகவும் ரம்யாவுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தேன். சாரி மிஸ்டர் விக்னேஷ், டிபார்ட்மெண்ட் உங்களை சந்தேகப்பட்டதை நினைச்சு நானே. பரவாயில்ல சார். அமர்நாத் கிட்ட இருக்கிற என் தங்கச்சியும் ரம்யாவையும் உடனே காப்பாத்தியாகணும். கண்ட்ரோல் ரூம், சிட்டியில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இமீடியட்டா இன்ஃபர்மேஷன் அனுப்புங்க. அமர்நாத்தை உடனே கைது செய்யணும். அவனோட எல்லா இடத்தையும் சீல் பண்ணுங்க. அவன் தப்பிச்சு போக முடியாதபடி ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஹார்பர், ஹைவேஸ் எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு தீவிரமா இருக்கணும். ஓகே. எல்லா இடத்தையும் சீல் பண்ணியாச்சு. எங்கேயும் அமர்நாத் இல்லையா? எஸ். வாட்? தெரியும் கட்டடத்தை சுத்தி போலீஸ் இருக்காங்க. நம்ம ஆளுங்களா ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சார். What's the portion now? Please. Sir, அமர்நாத் அவங்க ஆளுங்க 5 பேரும் பில்டிங்கோட 10th ஃப்ளோர்ல இருக்காங்க. பணைய கைதிகளா 32 குழந்தைகளையும் உங்க தங்கச்சி திவ்யாவையும் ரம்யாவையும் அடைச்சு வச்சிருக்காங்க. பில்டிங் கம்ப்ளீட்டாவே சீல் பண்ணிட்டாங்க. இதை தடுக்க போன செக்யூரிட்டி ஆஃபீஸரை ஷூட் பண்ணி ஏற்கனவே கொன்னிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இவ்வளவு கரெக்டா இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? சார், அமர்நாத் பில்டிங்குள்ள தாட்களோட காட்லஸ்ல பேசிக்கிட்டு இருக்கான். அது அத்தனையும் நம்ம கண்ட்ரோல் ரூம்ல ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. எந்த நிமிஷத்துலையும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுவான். சார், அது வரைக்கும் நாம வெயிட் பண்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சார், அமர்நாத் கால். விக்னேஷ் பேசுறேன். விக்னேஷ், பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஸ்கூல் பஸ்ல நானும் எங்க ஆளுங்க ஏர்போர்ட் போனோம். அங்க தனி விமானம் ரெடியா இருக்கணும், பெட்ரோல் ஃபுல்லா இருக்கணும், இதெல்லாம் 1 ஹவர்லயே நடக்கணும். அதான் முக்கியம். அதை விட முக்கியம் உன் தங்கச்சி, உன் காதலி கொசுரா 32 குழந்தைங்க என் கூட தான் வரப்போறாங்க. நான் என் இடத்துக்கு போய் பத்திரமா சேர்ந்த உடனே இதுங்களை திருப்பி அனுப்பிச்சிருவேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். ஆனா அதுக்கு முன்னாடி போலீஸ் உள்ள நுழையணும்னு முயற்சி பண்ணா இந்த மொத்த கட்டடத்தையும் தரமட்டமாக்கிடுவேன். பயமுறுத்துறேன்னு நினைக்கிறியா? என்கிட்ட ஒரு பாம் இருக்கு, என் பக்கத்திலேயே இருக்கு. அதோட பவர் என்னன்னு தெரியுமா? வெடிச்சது இந்த கட்டடத்துல இருந்து ஒரு செங்கல் கூட நீ முழுசா எடுக்க முடியாது. ஐ டோன்ட் மைண்ட். நான் சாவறத பத்தி கவலைப்படல. பட் ஒன்னவா சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அமர்நாத், நீ கேட்கறது எதுவுமே எங்களால் 1 மணி நேரத்துக்குள்ள கொடுக்க முடியாது. ஷட் அப். சார், அவன் 1 ஹவருக்குள்ள என்னென்னமோ. இன்னும் 1 மணி நேரம் தவறேன். அடுத்தது கீழே அனுப்ப போறது உன் பொருட்டு தங்கச்சா இல்ல உன் காதலியான்னு யோசிச்சுட்டு இருக்க. ஆனா அதை அவரத்துக்குள்ள நல்ல ஒரு முடிவுக்கு வா. மிஸ்டர் விக்னேஷ், பில்டிங் உள்ள போற அத்தனை வழிகளையும் அவங்க சீல் பண்ணிட்டாங்க. ஆனா பில்டிங்குள்ள இருந்து பைப் லைன்ஸ் எல்லாம் வரதுக்கு ஒரு தனி வழி இந்த பில்டிங்குள்ளேயே அமைச்சிருக்கும். எப்பவாவது ஒரு முறை தான் உபயோகப்படுத்துற அந்த பாதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. விக்னேஷ்வர், டேக் கேர் ஆஃப் திஸ். எஸ் சார். எஸ் சார். தேங்க் யூ. முரளி, என்ன சத்தம்? டேய் முரளி, உனக்கு ஒண்ணும் இல்லையே? சேகா, என்ன ஒரு பைலண்டையும் பதில் இல்லை? நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா சார்? நோ, நீங்க இருந்துக்க, நான் பார்த்துட்டு வரேன். கீழே போறேன், கேர்ஃபுல். சொல்றது செய்.